உள்ளத்துறவினர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ கொடிய நோய் தொற்று கொரோனா காலத்தில் பெரும்பாலும் எல்லாருக்கும் தேவையான இந்த பொருளை பற்றி தான் பேச போகிறோம். இதோடைய பேர் வந்து ஃபிங்கர் டிப் பல்ஸ் ஆக்சிமீட்டர். இந்த ஃபிங்கர் டிப் பல்ஸ் ஆக்சிமீட்டரை எப்படி பயன்படுத்துறது, இதனால் என்ன பயன்கிறத பற்றி நம்ம விரிவாக சில நிமிடங்கள் சொல்லுவோம். கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க. நீங்கள் கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டருடைய நிலைமை என்னென்னா, உங்களுடைய அந்த ஆக்சிஜன் ரேட்டிங் என்னவாக இருக்குது, பல்ஸ் ரேட் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத இதை காட்டும். சரி, இதை வச்சு நம்ம வந்து நம்மளுக்கு கொரோனா இருக்கா இல்லையான முடிவு பண்ண முடியுமானா, நிச்சயமாக முடியாது. நீங்கள் அப்படி ஒரு தப்பான கணக்குக்கு போட முடியாது. இந்த கொரோனாவை பாதிக்கப்பட்ட நோயாளி சோதனை செய்ய வேண்டிய சோதனை கருவினா இது ஒரு முக்கியமான கருவி. இப்போ என்ன பண்ணுவாங்க, தெர்மல் ஸ்கேன் வச்சு உங்களுடைய வெப்பத்தை பார்ப்பாங்க, அது ஒரு முறை. ஜுரம் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதையெல்லாம் விட ஆக்சிஜன் ரேட்டிங் பல்ஸ் ரேட்டிங் பார்த்தா உங்களுக்கு அதோடைய பாதிப்பு இருக்காங்க, அதை கண்டுபிடிக்க முடியுங்கிறதுக்காக தான் ஐசிஎம்ஆரில் என்ன அந்த ஐசியூவில் என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட்டுக்கு இதை வச்சு பார்ப்பாங்க. சரி, இது என்ன வேலை செய்யுதுங்கிறத பார்ப்போம். ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த லங்ஸ் இருக்குங்கள்ல, நுரையீரல்னு சொல்லுவாங்க, அந்த நுரையீரல் தான் என்ன பண்ணும், ரத்தத்தை வந்து பம்ப் பண்ணி உடம்பு முழுக்க நம்மளுக்கு வந்து பாஸ் பண்ணும். அப்போ பாஸ் பண்ணுறப்ப அது எந்த அளவுக்கு பலமாக இருக்கோ அந்த அளவுக்கு அதோடைய ப்ரெஷர் இருக்கும். அந்த பிரஷர் இருக்கிற அளவுக்கு உடம்புகளுக்கெல்லாம் வந்து சர்க்குலேஷன் இருக்கும். இதுதான் உங்களுக்கு அந்த ஆக்சிஜன் ரேட்டிங். அப்போ அந்த ஆக்சிஜன் ரேட்டிங் வந்து சரியாக இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணோம், பெரும்பாலும் நோய் எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், கிருமிகளை வந்து அதை அழிச்சிரும். ரத்த சர்க்குலேஷன் இருக்கிறப்ப என்ன சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஆக்சிஜன் ரேட்டிங் குறைஞ்சா என்னாகும், எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மூச்சடைப்பு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிர் பாதிப்பு வந்துருங்கிறதுனால தான் இப்போ இந்த கொரோனா காலத்தில் இதை செக் பண்ணுறாங்க. அப்போ நம்ம இதை மட்டுமே நம்ம செக் பண்ணிட்டு நம்மளுக்கு கொரோனா இல்லைன்னு தைரியமாக நம்ம இருக்க முடியாது. இதுவும் நம்மளுக்கு உதவக்கூடிய ஒரு கருவி. அப்போ இது என்ன வேலை செய்யுதுங்கிறத பாருங்கள். இப்போ வந்து பல பிராண்டுகளில் போட்டிருக்காங்க, அதை முதல் நான் சொல்லிடுறேன். இப்போ இது வந்து இந்த இது ஒரு பிராண்டு, நம்ம இந்த பிராண்டு விளம்பரத்துக்கெல்லாம் இப்போ பேசவில்லை. இது சுமாராக 2000 ரூபாயிலேருந்து 4000 ரூபாய் வரைக்கும் விலையில் இருக்குது. சராசரியாக நல்லா தரமாக உள்ள பொருள்கள் வந்து 2000 to 2500 இந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்குது. 1000 ரூபாய்க்கெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு தரமாக இருக்குன்னு நம்மளுக்கு சொல்ல தெரியல. சரி, அடுத்தபடியாக சப்ஜெக்ட்க்கு வருவோம். இந்த பல்ஸ் மீட்டர் என்ன பண்ணணும்னா, இப்போ பாருங்கள், ஒரு கிளிப்பு, இந்த துணி காய போடுற கிளிப்பு மாதிரியே தான் இதோட அமைப்பு இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், இதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை இப்படி கையில் அப்படி வச்சு அமிச்சுனா அப்படி விரியும். விரிஞ்ச உடனே உங்களுடைய ஆள்காட்டி விரல் இருக்கு பாருங்க, இந்த ஆள்காட்டி விரலை இந்த நடுவில் பாருங்க, ஒரு ஸ்கிரீன் மாதிரி இருக்கும் சதுரமா, அதில் உங்க இந்த சதை படுற மாதிரி வைக்கணும். இப்படி வச்சிடணும். இப்படி ஏன் வைக்கணும்னா, இப்படி வச்சா உங்களுடைய அந்த ரத்த ரன்னிங்கை வந்து அதை ரேட்டிங் பண்ணும். அப்படி பண்ணுறதுக்கு என்னன்னு வச்சுட்டு இந்த மேலே பட்டன் இருக்கு பாருங்க, இந்த பட்டனை அப்படி ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டேன், இப்போ இது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது இப்போ ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது என்னுடைய உடம்புல என்ன ரத்த அழுத்தம் இருக்கு அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் பண்ணுது. அப்படி ரேஸ் பண்ணிட்டு அந்த ஆக்சிஜன் ரேட்டை கொடுக்கும். அந்த ஆக்சிஜன் ரேட் என்னவா இருக்கணும், ஒரு சராசரியா நல்லா உள்ள மனிதருக்கு வந்து இப்போ எனக்கு 98 இருக்கு பாருங்க, 98 இருக்கு, இப்போ எனக்கு சரியான அளவு இருக்குது. கீழே வந்து 83 இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஹார்ட் பீட்டிங், அதாவது இருதய துடிப்புடைய அளவு. அது 83 நார்மல் தான். இப்போ நல்லா கவனிச்சுங்க, மேலே வந்து 98 வந்துருச்சு, கீழே வந்து 82 இருக்குது, தெரியுதுங்களா? இப்போ இது எனக்கு நார்மல். இப்போ இது நார்மல்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல, சரி நம்ம தான் நார்மலாக இருக்கோம், ஜுரம் அடிக்குது, இருமுது, சளி இருக்குது, நம்ம டாக்டர் எல்லாம் போகிறான்னு வீட்டில் இருந்துடக்கூடாது. இது ஒரு நம்மளுக்கு ஒரு தடுப்பு, தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் மருத்துவமனைக்கு போனால் இதை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, போட்டு பார்ப்பாங்க. இது ஒரு டெஸ்ட்டு பார்ப்பாங்க, அப்போ தெர்மல் ஸ்கேன் வச்சு பார்ப்பாங்க, அப்போ தெர்மாமீட்டர் வச்சு ஜுரத்தை செக் பண்ணுவாங்க, அப்புறம் என்ன ஸ்டெதோஸ்கோப்பை வச்சு உங்களை ஹார்ட்டை செக் பண்ணிவிட்டு உங்களோட நிலைமை என்னென்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இது வந்து மருத்துவர் செய்கிறது. நம்மளுக்கு உள்ள ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி, இவர் வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்காரா சராசரியா இருக்கிறாராங்கிற கண்டுபிடிச்சிருக்கு சரியான ரிசல்ட் கொடுக்கிறது தான் இந்த ஆக்சிஜன் ரேட்டிங். இந்த ஆக்சிஜன் ரேட்டிங் வந்து இப்போ நம்ம நடம அந்த உடம்புல ஓடக்கூடிய அந்த ரத்தம் வருது பார்த்தீங்களா, அந்த ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவு தான் வெளிக்காட்டுது. 98 நார்மல், 96 நார்மல், 92 நார்மல். அதே சமயம் 90 கீழே ஒருத்தருக்கு 85 இருக்குதுன்னு வச்சுங்க, அவர் வந்து இது உடனடியாக அவர் கவனிச்சுக்கணும், வைத்தியத்தை போயிட்டு பார்க்கணும். அப்போ அவர் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உரிய சிகிச்சை கொடுப்பாரு. ஆக நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு வீட்டிலையே இருந்து நம்ம இன்றைக்கி ஒரு டேஞ்சர் ஜோனில் இருக்குமாங்கிற கண்டுபிடிக்கிற கருவி தான் ஒன்று. இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நம்ம சொல்லிட்டு போகணும். ரொம்ப பேருக்கு வந்து ஏ சிம்டம்டிக் பேஷண்ட் இருக்காங்க, அந்த ஏ சிம்டம்டிக் பேஷண்ட்டுக்கு எந்த விதமான கோளாறுமே காட்டாது. திடீர்னு நடுகிறவுள்ள மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்களுக்கு என்ன பண்ணோம், அந்த பாசிட்டிவ் வந்து உயிரிழப்புக்கு வாய்ப்பாகிடும். அந்த மாதிரி ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணிக்கணும், இந்த காலங்களில் இதை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு
90 95 பயப்படாம வீட்ல இருக்கலாம். ஒருவேளை அது குறஞ்சிருந்துச்சுனா எந்த அறிகுறியுமே இல்லாட்டி மருத்துவரை போய் பார்த்து அவங்கள காப்பாத்திக்கணுங்கிற நல்ல தகவலை தான் சொல்றோம். இதே போன்ற அரிய தகவல் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு நீங்க இந்த உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப்ங்கற பெல் ஐகானை பண்ணி கிளிக் பண்ணுங்க. நிறைய தகவல் வந்து சேரும். என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி.